நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான மூணு செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா நாலு செய்தி நம்ம பார்க்க போகிறோம், ஆனால் மூணு முக்கியமான செய்திகள், ரொம்பவே சுவாரஸ்யமான செய்தி. ஸோ முழு வீடியோவையும் பாருங்கள். முதல் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜூன் 23-24 நம்மளுடைய இந்திய நேவி வந்து அமெரிக்க நேவியோட மிகப்பெரிய ஒரு நேவல் ட்ரில்லை வந்துட்டு இணைய போகுதுங்க. இந்த ஜூன் 23-24 ரொம்பவே ஒரு முக்கியமான தேதி. பாபநாசம் படத்தில் கமல் அவர்கள் சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி, ஜூன் 23-24 தான் வந்துட்டு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஜூன் 24 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்து ஒரு முக்கியமான மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான மிலிட்ரி ட்ரில்லும் வந்துட்டு அதே தேதியில் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த போர் பயிற்சியில் வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ரொனால்ட் ரீகன் வந்து ஈடுபட போகுது. ஸோ அந்த அவங்களோட அந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்போட, அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சில டெஸ்ட்ராயர்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில போர்க்கப்பல்கள் இருக்கும். ஸோ அந்த குரூப்போட இணைஞ்சு நம்மளுடைய ஏவியில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் MiG-29, Sukhoi-30, MKI, அப்புறம் வந்து P-8 சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு போர் ஒத்திகை அப்படின்றது நடக்க போதுங்க. அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஆன்டி சப்மரைன் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து கிராஸ்டெக் ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த போர் ஒத்திகையில் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜூன் 12 ஒரு சைனீஸ் நேஷனல் வந்து, ஒரு சீன உளவாளி வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஊடுருவி வந்தால் நம்மளுடைய BSF சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த செய்தியை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிறோம். இப்போ அவன் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறான். என்ன அப்படின்னா, சைனாவில் இருக்கக்கூடிய நிறையா முக்கியமான ஏஜென்சிஸ் வந்து, அந்த PLA ஆர்மி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஏஜென்சிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட்ஸை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உட்பட மிகப்பெரிய லெவலில் முக்கியமான வெப்சைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு திட்டம் திட்டி வந்துட்டு இருக்கிறாங்களாமா. முக்கியமான இந்தியன் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ், குறிப்பாக HAL போன்ற முக்கியமான நிறுவனங்களையும் வந்து டார்கெட் பண்ணி சீன உளவாளிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதா அவன் கூறியிருக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரைவேட் கம்பெனி BSNL நிறுவனத்தோட இணைந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை இதற்காகவே அவங்க டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்களாமா. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன்ட்டிருந்து கறக்க வேண்டிய இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக இவனை யார் இயக்கிக்கிட்டு இருந்தது, இந்தியாவில் யாரோ ஒருத்தவங்க வந்து இவனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராக காத்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் இந்தியாவுக்குள்ள வந்தோடனே இவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அது யார், இவன் எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பெறுறதுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இவனோட ஹைடெக் ஹை எண்ட் லேப்டாப், அப்புறம் வந்து மொபைல் ஃபோனை வந்துட்டு இன்னமும் ஓப்பன் பண்ண முடியலையாமா, அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷனையும் வந்து அவன் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி வேலை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் நம்புகிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. மாவோயிஸ்ட்டுக்கு பெரிய லெவலில் இவன் உதவி பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். ஸோ அதனால் இனிமேல் இன்னும் நிறையா உண்மைகள் வந்து இவன் வந்து வெளியே சொல்லுவான். அதையும் நம்மளுடைய சேனலில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறோம், அதனால நான் சொல்கிறேன். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர் அசிம் அக்தர் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு இல்லீகலாக உளவாளி மாதிரி உள்ளே நுழைஞ்சு அங்கே தாலிபன்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு வந்து போயிருக்கிறாரு. இவர் யார் அனுப்பிச்சி வச்சிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மி தான் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இப்போ பாகிஸ்தானினுடைய ஆர்மி ஆஃபீஸரை பிடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் தான் அந்த ஆஃபீஸரு. ஸோ அவர் வந்து வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே பத்திரிகைக்கிட்ட ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மி தான் அனுப்பிச்சாங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபன்ஸ் கூட வந்து இணைஞ்சு சண்டை போடணும், அவங்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் தான் சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களோட நீ ஜாயின் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களாமா. இப்போது ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஆப்கானிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட மாட்டிக்கிட்டது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை வந்து எங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக மிகப்பெரிய சதிவேலைகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸரே வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானினுடைய கேடுகட்ட ஒரு ஃபாரின் மினிஸ்டர், ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு நபர், நான் அவரை பற்றி பேசுகிறப்போ அப்படி தான் நான் சொல்லுவேன், ஷா முகமது குரேஷி, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாலிபன்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்குமே அவங்கள ப்ளேம் பண்ணுறது வந்து நியாயமாகாது, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை நடக்கிறதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார்.
இப்போ இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டாரு, இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி என்னை இதே மாதிரி காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு காஷ்மீரில் என்னை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க, காஷ்மீரில் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு மேற்கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக வந்துட்டு ஒத்துக்கிட்டாருங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த போது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த விஷயத்தில் பெரிய நெருக்கடி தான். இப்போ ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க, அவங்களால தான் ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூஎனோட அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக வந்து இந்த விஷயம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது இந்தியாவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸரை என்கொயர் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரா ஏஜென்ட்ஸுக்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்மளும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப க்ளோஸு. ஸோ பாகிஸ்தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னமும் நம்மளும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப க்ளோஸாக தாங்க போய்கிட்டே இருப்போம். இப்போ இறுதியாக அந்த சுவாரஸ்யமான செய்தியோடு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் வந்து அடுத்த மாதம் யுனைடெட் கிங்டம் போகிற மாதிரி பிளான் இருந்ததுங்க. ஆனால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இப்போ டெம்பரவரியாக அந்த விசிட்டை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, உள்நாட்டு பிரச்சனை நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து இருந்து பார்க்கணும், பலூச்சிஸ்தானில் பிரச்சனை, அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை. ஸோ அதனால் இப்போதைக்கு அவரால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் எதுவும் கையெழுத்து இடுறதுக்கு இல்லை, பெரிய டீல் எதுவுமே நம்ம பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டம் சொன்னதுனால பாகிஸ்தானுக்கு பெரிய பல்பாக போச்சுங்க. அதாவது நீங்கள் வாங்க, நல்லா சுற்றி பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் எங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து உங்களுக்கு நாங்கள் அரசு மரியாதை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் வேறு பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்தில் இந்தியாவோட அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னா, இப்போ இந்தியா ரீசெண்டாக யுனைடெட் கிங்டமோட ஒரு 10-year ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து டிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இனி வரப்போகிற 10 வருஷத்தில் முக்கியமாக ட்ரேட் அண்ட் டிஃபென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருநாட்டு உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய எம்ஓயுவும் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்கங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன தக்காளி தொக்கா போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுறாங்க. குறிப்பாக இம்ரான்கானினுடைய அந்த மதிப்பு செல்வாக்கு அப்படின்றது தொடர்ச்சியாக குறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. யுனைடெட் கிங்டமில் நிறைய பாகிஸ்தானிஸ் இருக்கிறதுனால அந்த விசிட்டை ரொம்ப சிறப்பான ஒரு விசிட்டாக மாற்றி, அங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து எவ்வளோ அக்ரிமெண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் யூகேவோட போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய நியூஸாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகலை, கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. என்ன பண்ணுறது? இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் வர்றப்போ கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம், நீங்கள் வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து யுனைடெட் கிங்டம் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆணியே பிடுங்க வேணாம், நாங்கள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்களாமா. கண்டிப்பாக போக தான் போகிறார் இம்ரான்கான், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பிகூ பண்ணுறது, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 1-2 அக்ரிமெண்ட்டாவது வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஆப்கானிஸ்தானில் பிடிபட்டிருக்கிறாரு. ஸோ கையும் கலமாக பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து மிக்க ரொம்ப நன்றி, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.